ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓல்டு மகேந்திரா மேக்ஸ் கேப் வேனு, அது வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். அதாவது 1:32 அந்த சைஸில் செஞ்சுருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் மேக்ஸிமம் எந்த வண்டி செஞ்சாலும் ஒரு டெமோ பீஸ் செய்வேன். டெமோ பீஸ் செஞ்சுட்டு அதிலெல்லாம் என்னென்ன சின்ன சின்ன குறைகள் வருது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அது எல்லாம் நம்ம ஃபைனலாக செய்கிறப்ப அந்த தப்பு வரக்கூடாது. ஏன்னா தப்பு வந்துச்சுன்னா அது நம்ம வேறு மெட்டீரியல் செய்கிறோம், மெட்டீரியல் காஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகும் நம்மளுக்கு. அதனால் நம்மளுக்கு இது செட் ஆகுதுங்கிறதுனால ஒரு சின்ன கார்ட்போர்டு இந்த மாதிரி இதில் ஒரு ஷீட்டில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வேன் செஞ்சுக்குவேன். செஞ்சு முடிச்சுட்டு டெமோ பார்க்குறதுக்காக தான் இந்த இதில் செஞ்சுருக்கேன். அதேமாரி சேம் அதேமாரி இந்த ட்ராயிங் இருக்கிற ட்ராயிங் அப்படியே கட் பண்ணி இதில் ஒட்டி செக் பண்ணி பார்த்தேன் எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக. செஞ்சு முடித்தாச்சு ஃபைனலாக. இது வந்து இந்த மாதிரி இருக்குது. செஞ்சு முடித்தாச்சு. இது கிஃப்ட் கொடுக்க போகிறேன். இப்போ கிஃப்ட் கொடுக்குறதுக்காக பேக் பண்ண போகிறேன். ஃபினிஷிங்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் என்னென்னா, இதில் எதுவுமே வந்து டோர்லேருந்து எதுவுமே ஓப்பன் ஆகாது, லைட் தெரியாது, சும்மா ஷோகேஸில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த வண்டி கிஃப்ட் கொடுக்குறத செஞ்சுருக்கேன். இது வந்து ஒரு இந்த கிஃப்ட்டு கொடுக்குறான்னு பார்த்தீங்களா, அவர் வந்து இது ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார். அந்த எனக்கு இந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறதுக்காக அது செக் பண்ணி பார்க்குறப்போ 1:32 சைஸில் நம்மளுக்கு செட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வீல் அமுச்சு விட்ருந்தார். நான் அதை அப்படியே எடுத்து செஞ்சு பேக் பண்ண போகிறேன். அது பாருங்கள் டெமோ பீஸ். இது வந்து டெமோ, இது வந்து மாடல், இது வந்து மாடல். இது செஞ்சு முடித்தாச்சு. டெமோக்கும் மாடலுக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீலு, ஸ்டீல் ஒயர், அந்த ஸ்டீல் ஒயர் இது, ஸ்டீல் ராடு இது. இது வந்து எஸ்எஸ்ஸு. இது எல்லாமே ஏபிஎஸ் பிளாஸ்டிக். நான் செஞ்சுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக். இது ஈபேயில் ஆர்டர் பண்ணி அது ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து நான் வந்து இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஏபிஎஸ் பிளாஸ்டிக், இது இந்த சின்ன சின்ன ஸ்டிக்கிலேருந்து எல்லாமே வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான். நல்லா குவாலிட்டியாக இருக்கும், நல்லா லைஃப் வரும். இது மற்ற ஃபோம் சீட்டு ஃபார்க் சீட்டோட இது வந்து பார்க்குறதுக்கு ஷைனிங்காகவும் நல்லா நீட்டாகவும் இருக்கும். ஏன்னா ரேட் எல்லாமே அந்த ஏபிஎஸ் சீட் எல்லாமே ரேட் அதிகம். நம்ம ஃபாரக்ஸ் சீட்டு அது வந்து ஸ்பாஞ்ச் மாரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். செஞ்சு முடித்தாச்சு. இது 1:32 மாடல்.